Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனா சுமால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது, இது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக பார்த்துருவோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுறோம், கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ஃபினான்சியல் ரிசல்ட், கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்னோடய ரிவ்யூ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்ல போகிறேன், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. ஓகேங்களா, வாங்க ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, ஃபிப்ரவரி 7ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 9ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி 12ஆம் தேதி. அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆகிடுச்சா. இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ லிஸ்டிங் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 14ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ 7ஆம் தேதி ஓப்பன் ஆகி 9ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. லிஸ்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி தான் லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், 393 ரூபாயிலேருந்து 414 ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லாட் வாங்கணும், ஒரு லாட்டுக்கு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 36 சாஷ், அதாவது 14,904 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ கிட்டத்தட்ட 570 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா 60% தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அண்ட் இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகுது. 393 ரூபாலேருந்து 414 ரூபா வரையும் ப்ரைஸ் பேண்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பார்த்துக்குங்க, இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா. 36 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, 15,000 ரூபா 15,000த்துக்குள்ளே தான் வரும். இப்போ அதுக்கு வந்து 36 ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க முடியாது, நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலை பார்த்துடலாம். இது ஜூலை 2006 ஓப்பன் பண்ணது. இவங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னு தேவையில்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க. சுமால் ஃபினான்ஸ் பேங்க், அதாவது பேங்கிங் செக்டரில் இது நெக்ஸ்ட் லெவல் உள்ள சுமால் ஃபினான்ஸ் பேங்க். இவங்க என்னென்னா டூ வீலரோட லோன்ஸு, கோல்டு லோன், ஃபிக்ஸ்டு டெபாசிட், லோன் அகேன்ஸ்ட் ஃபிக்ஸ்டு டெபாசிட், அண்ட் என்பிஎஃப்சி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ லோன்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ஸ். ஸோ இது மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க மேஜர் கேட்டகரி என்ன பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் லோன்ஸு, ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ரிப்பேர், இண்டிவிஜுவல் லோன்ஸ் ஃபார் ஸ்கூல் ஃபீஸு, இண்டிவிஜுவல் பர்சனல் லோன்ஸு. ஸோ இந்த மாதிரி சேஃபான இதில் தான் பே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சேஃபர் செக்டரில் தான் இவங்க இருக்காங்க, அதாவது கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ லோன் வராமல் அந்த மாதிரிலாம் கம்மியான சான்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இவங்க பார்த்து தான் லோன் கொடுப்பாங்கன்னா சுமால் ஃபினான்ஸர் இதனால. ஓகேங்களா, அண்ட் இவங்க கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே, இந்தியாவில் ஃபுல்லாக இருக்காங்க அவங்களோட கிளைண்ட்ஸு. அண்ட் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 4.7 மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதாவது மார்ச் 31, 2003 பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, அதுதான் நீங்கள் கவனிக்கணும். இது மேஜர் சிட்டியில் இல்லாமல் ரூரல் ஏரியாஸில் நீங்கள் வந்து ரொம்ப கவர் பண்ணியிருக்காங்க பேன் இந்தியா பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 18,000க்கு மேலே பெர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இந்த பேங்க்கில். ஓகேங்களா, ஃபைன். இதோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்த்துடலாம். மார்ச் 31, 2021 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணல, கிட்டத்தட்ட 2,720 crores இருந்தது, ப்ளஸ்ஸாக இருந்தது. அதுக்கடுத்து 3,000 crores மாறியிருக்கு, அதுக்கடுத்து 3,699 crores வந்திருக்கு. அதாவது எவ்ரி இயர் ஸ்லைட்லி தான் மாடிஃபை ஆகிட்டுருக்கு, ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்க முடியல. ஓகேங்களா, அண்ட் இதோட ரெவன்யூ பாருங்களேன், கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரெவன்யூ பாருங்களேன், அதாவது 30 செப்டம்பர் 2023 பார்த்தீங்கன்னா குவார்டரில் வந்து கிட்டத்தட்ட 2,215 கோடி ஆயிடுச்சு. அடுத்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கிட்ட அவங்க வந்து ரெவன்யூ கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது கடன் பார்த்திங்கன்னா ஏறினது கொஞ்சம் கம்மியாகிருச்சு, மறுபடியும் ஏறிச்சு மறுபடியும் கம்மியாகிருக்கு. ஸோ ஓரளவு உங்கள் கடனை அடைச்சிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இல்லை. ஓகேங்களா, ஃபைன். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜி லிமிடெட். இதில் தான் போய் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதை கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்குறது நம்மளோட பீர் கம்பேரிஷனை பார்த்துருவோம். இவங்கள மாதிரியே யார் இருக்கான்னு பாருங்கள், யூயூ ஸ்மால் ஃபினான்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஃபினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து பந்தன் பேங்க் இருக்குது, உஜுவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஈக்குவேட்டர் ஸ்மால் ஃபினான்ஸ்லாம் நம்ம அடிபட்டுருக்கோம், நிறைய அடிபட்டுருக்கோம், ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஸோ இவங்களோட இவங்க வந்து போட்டி விட போகிறாங்க. இது லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட், இவங்களும் லேட்டாக தான் வந்தாங்க. ஓகேங்களா, ஐபிஓக்கில். ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாம் டஃப் காம்படிஷன் தான் இருக்காங்க. இவங்க சர்வே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, லாங் டைமுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் இருக்குது, ஏயூ இருக்குது, ஈக்குவட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, இவங்களாம் நல்ல ட்ரெண்டிங்கில் உள்ள இது ஈக்குவிட்டி
ஏர்னிங் பர் ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உஜிவன்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லாங் டேர்முக்குலாம் நீங்கள் எடுத்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். இதை நான் வந்து லாங் டேர்முக்கு வந்து நான் சொல்லலை. ஸோ அடுத்து இதோட வெப்சைட்டில் போய் பார்த்தாலே தெரியும் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட், ஹோம் லோன், கோல்டு லோன், இதெல்லாம் பேங்கிங்னால நான் இன்டெப்த்தாக போகல அதோட வெப்சைட்டில். நம்ம ஃபாஸ்ட்டாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது 1st பார்த்திங்கன்னா எதுவும் ட்ரேட் ஆகலை, 2nd ட்ரேட் ஆகலை, 3rd பார்த்திங்கன்னா 108 ரூபாயில் இருந்து அதே லெவலாக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா, இதே ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 522 ரூபா லிஸ்டிங் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா 20% ஆஃப் இதுதான் ப்ராஃபிட் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு உள்ள கிரே மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுங்கள், ஒன்லி ஃபார் லிஸ்டிங் கெயின்ஸ். நான் வந்து இதை ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ உடனே நான் வந்து புக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் கூட நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப ரிஸ்கியான வேலை அப்படின்றதுக்கா. ஓகேங்களா, நீங்களும் இதை அப்ளை பண்ணலாம் வேணாமான்ற ஒரு டிசிஷன் எடுங்க. எடுத்துட்டு ரொம்ப நாள் ஹோல்ட் போடாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாள்லாம் ஹோல்டில் போடாதீங்கன்னா அது ரிஸ்கிங் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொன்னீங்க. அண்டில் தென், தேங்க்யூ.